பேசுவா மாரிதாஸ் என்பவர் சமூக வலைத்தளத்தில் கருப்பர் கூட்டத்திற்கு பின்னால் நான் இருப்பதாகவும் கருப்பர் கூட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு நான் பெரியால் விருது கொடுத்திருப்பதாகவும் முற்றிலும் ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டு இவரை சும்மா விடக்கூடாது இவர்தான் பின்பலத்தில் இருக்கிறார் இவருக்கு பின்னால் திமுக இருக்கிறது மறைமுகமாக திமுக தான் எல்லாவற்றுக்கும் காரணம் சும்மா விடக்கூடாது என்று எழுதியிருக்கிறார் தொடர்ச்சியாக இரண்டு நாள்களாக நூற்றுக்கணக்கான கணக்கான என்பதை விட ஆயிரக்கணக்கான தொலைபேசிகள் ஆபாச சொற்களும் மிரட்டலும் நிறைந்த தொலைபேசிகள் இரவு பகலாக வந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் எழுத்து மூலமாக வந்ததும் குரல் பதிவு மூலமாக வந்ததையும் சைபர் கிரைம் என்கிற சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிற சைபர் கிரைம் நிலையத்திற்கு நான் புகாராக கொடுத்திருக்கிறேன் தொடர்ந்து அந்த மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இப்போது என்னுடைய உயிருக்கும் ஆபத்தான மிரட்டல்கள் வருகின்றன ஆபாச சொற்கள் வருகின்றன மாரிதாஸ் இதற்கு பின்னால் இருக்கிறார் எனவே இதனை சென்னை மாநகர காவல் ஆணையரிடத்தில் புகாராக கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் சரியாக சொல்ல வேண்டுமானால் நாட்டின் மற்ற சிக்கல்களை பற்றி பேச விடாமல் திசை திருப்புவதற்காக இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்திலேயே மூன்றாவது இடத்தில் கொரோனாவில் இந்தியா நின்று கொண்டிருக்கிறது மத்திய மாநில அரசுகள் இந்த மக்களை காப்பாற்ற தவறி இருக்கின்றன அது பற்றி பேசக்கூடாது வா என்னும் திட்டத்தின் கீழ் திமுகம் மக்களுக்கு ஆற்றிய அந்த உதவிகளால் திமுகவினுடைய பெருமை கூடியிருக்கிறது சாத்தான்குளம் படுகொலையால் இன்றைய தமிழக அரசின் நிலை கீழே இறங்கி இருக்கிறது இவற்றையெல்லாம் பேசக்கூடாது மிக கடுமையான மின்கட்டண உயர்வு இன்றைக்கு வந்திருக்கிறது உயர்வு என்பதை விட அது மின்கட்டண கொள்ளை என்று சொல்லலாம் அதேபோல இன்றைக்கு முன்னாள் கல்வி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு பற்றி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினேழுக்கும் இரண்டாயிரத்தி இருபதுக்கும் இடையில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இன்றைக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் எண்ணிக்கையில் குறைந்திருக்கிறார்கள் இந்த சரிவுக்கு என்ன காரணம் இவை பற்றியெல்லாம் பேசக்கூடாது நாட்டில் இன்றைக்கு முக்கியமான செய்தி கந்தசஷ்டி கவசம்தான் என்பது போல நாடு முழுவதும் திசை திருப்புவதற்காக இந்த பிரச்சனைகளை முன்னெடுக்கிறார்கள் அதில் தொடர்பு இல்லாத என்னை கொண்டு வந்து அதில் திணித்து நான் தான் பின்புலத்தில் இருக்கிறேன் என்பதாக இந்த மாரிதாஸ் எழுதுகிறார் தொடர்ந்து மாரிதாஸ் எல்லோரை பற்றியும் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் ஏதேனும் ஒரு புகார் கொடுத்தால் அடுத்த நிமிடமே கைது செய்கிற காவல்துறை நம்முடைய நியாயமான புகாரை ஆதாரங்களோடு நாங்கள் கொடுத்திருக்கிற புகாரை அடிப்படையாக வைத்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது காவல் ஆணையர் அவர்களை சந்திப்பதற்காக வந்தேன் ஆணையர் இன்னும் வரவில்லை எனவே துணை ஆணையர் டெப்டி கமிஷனரை சந்தித்து அந்த மனுவை கொடுத்துவிட்டு வந்திருக்கிறேன் நான் அல்ல நியூஸ் எயிட்டினுடைய நிர்வாகமே அதுவும் சாதாரண குற்றச்சாட்டு அல்ல அவருடைய இமெயிலை ஹேக் பண்ண ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டு அதற்கு கொடுத்தும் இதுவரையில் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை நான் என் மீது வந்திருக்கிற அந்த ஆபாசமான எழுத்துகளையும் குரல் பதிவையும் நான் சைபர் கிரைம் அனுப்பி மூன்று நாட்கள் ஆகிவிட்டன இன்று வரையில் எனக்கு இந்த பதிலும் வரவில்லை இந்த நிமிடம் வரை இப்போ உங்களுக்கு முன்னாடியே நான் இந்த தொலைபேசியை நான் சுவிச் ஆன் பண்ணேன்னா ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளே ஒரு ஐந்து தொலைபேசிகளாவது வரும் அவ்வளவு ஆபா எடுத்த உடனே எதுவுமே பேசுகிறதில்ல நான் வீரபாண்டியன்னு சொன்ன உடனே அனைத்தும் ஆபாச சொற்கள் அல்லது உன்னை வெட்டிடுவோம் குத்திடுவோம் இதுதான் நடக்குது கொலை மிரட்டலும் ஆபாச சொற்களும் இது சுதந்திர நாடு தானா ஜனநாயக நாடு தானான்னு எங்களுக்கு சந்தேகம் வருது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் யாரை வேணாலும் வெட்டிடலாமா கல்யாணராமன் ஆள் மிக வெளிப்படையாக தபோல்கருக்கும் கௌரி லங்கேஷுக்கும் என்ன நடந்ததோ அதுதாண்ட அவங்களுக்கெல்லாம் நடக்கும் என்று வெளிப்படையாக சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்கிறார் இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவர்கள் எல்லோரும் குமார்னு மவுண்ட் குமார் என்று ஒருவர் மிக ஆபாசமாக முகமது நபியை பற்றி ஆயிஷாவை பற்றி பேசியிருக்கிறார் ஹைதர் அலி அதற்காக புகார் கொடுத்திருக்கிறார் என்ன நடவடிக்கை என்று எனக்கு தெரியாது எனவே எனவே இது போன்ற நிகழ்வுகள் இந்த நாட்டில் ஒரு சாராருக்கு பாதுகாப்பே இல்லையோ என்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது காவல்துறையை நீதித்துறையை நாங்கள் இன்னமும் கடைசி நம்பிக்கையாக நம்புகிறோம் பெரியார் ஆமா இன்றைக்கு காலையில கோயம்புத்தூரில் சுந்தராபுரத்தில் பெரியாரினுடைய சிலைக்கு காவிச்சாயம் பூசியிருக்கிறார்கள் அவர்களிடம் தலைவர்கள் இல்லை என்று கருதுகிறேன் எனவேதான் எங்கள் தலைவர்களை தங்கள் தலைவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு வந்திருக்கிறது உங்கள் தலைவர்களுக்கு காவிச்சாயம் பூசுங்கள் நீங்கள் கருப்பும் சிவப்புமாக இருக்கிற சாயத்தை உங்களால் ஒரு நாடும் அழிக்க முடியாது கழகத்தை வீழ்த்த முடியாது என்ன செய்தாலும் உங்களால் முடியாது திசை திருப்புவதற்காக இன்றைக்கு நாட்டின் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் திசை திருப்பி இந்த கந்தசஷ்டி கவசம் ஒன்றுதான் நாட்டின் பிரச்சனை என்பது போல பேசுவது மக்கள் விரோதம் என்பதை நான் அழுத்தமாக சொல்ல